வணக்கம். ஆசி தமிழ் முரசு. செய்திகள் வாசிப்பது ராஜேஷ் ராதாகிருஷ்ணன். வரலாறு காணாத அளவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்று ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் பள்ளி முதல்வர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இன்று காலை 100க்கும் மேலான பள்ளிகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் பள்ளி முதல்வர்களும் சிட்னிஸ் ஹைட் பார்க்கிலிருந்து தங்களது போராட்டத்தை தொடங்கி நியூ சவுத் வேல்ஸ் மாநில நாடாளுமன்றம் வரை பேரணியாக சென்று போராட்டம் நடத்தியுள்ளனர். தங்களது திறமைகளையும் அனுபவங்களையும் முறையாக அங்கீகரிக்க கூறியும் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக அதிகப்படியான வேலைப்பழுவை சுமத்தி அதற்கேற்ற ஊதியத்தை வழங்காததை கண்டித்தும் 5 முதல் 7.5% ஊதிய வரம்பை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தியுள்ளனர். மேலும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யுமாறும் போராட்டத்தில் தெரிவித்துள்ளனர். மேலும் 5 முதல் 7 முதல் 10 வரையிலான ஆசிரியர்கள் தங்கள் நிபுணத்துவ பகுதிக்கு வெளியே பணிபுரிவதாக புதிய கல்வித்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 300க்கும் மேற்பட்ட நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன என்றும் அதை அனைத்தையும் பூர்த்தி செய்யுமாறும் போராட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னியில் 2வது நாளாக நீடிக்கும் பேருந்து வாகன ஓட்டிகளின் வேலைநிறுத்தத்தில் டிராம் ரயில் போன்ற மற்ற போக்குவரத்து வாகன ஓட்டிகளும் இணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிதாக வாங்கப்படும் ரயில்களில் பாதுகாப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது என்று கூறியும் ஊதியத்தை 2.5% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் ரயில் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்படும் ரயில்களில் பாதுகாப்பு பிரச்சினைகள் இருக்கிறது என்றும் அந்த ரயில்களை எப்படி இயக்குவது, எப்படி செயல்படுத்துவது என்ற முழுமையான புரிதல் இல்லாமல் அதில் செயல்பட்டால் பல பாதுகாப்பு பிரச்சினைகள் வாகன ஓட்டிகளுக்கும் ரயிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஏற்படுகிறது என்றும் தற்போது கூட தென்கொரியாவிலிருந்து வாங்கப்பட்டிருக்கும் புதிய ரயில்களை எப்படி இயக்குவது, எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் அதை பற்றிய அனுபவம் இல்லாமல் அந்த ரயில்கள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த ரயில்களை பற்றி தெரிந்து கொண்டு இயக்கினால் மட்டுமே பாதுகாப்பு பிரச்சினைகள் ஏற்படாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாகவே பாதுகாப்பு பிரச்சினைகளை குறிப்பிட்டு ரயில் வாகன ஓட்டிகள் இன்று பேருந்து வாகன ஓட்டிகளுடன் இணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. முறையான புரிதல்கள் இல்லாமல் புதிய ரயில்களை இயக்கினால் பலவிதமான பாதுகாப்பு பிரச்சினைகள் ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று சிட்னியில் நடைபெற்ற பொது போக்குவரத்து வாகன ஓட்டிகளின் வேலைநிறுத்தத்தால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்கு பெரும் இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. பெற்றோர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அவர்களை எப்போதும் கண்காணிப்பதற்கும் பயன்படும் வகையில் புதிய தொழில்நுட்பம் ஒன்று ஆஸ்திரேலிய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளுக்கு மொபைல் போன்களை தர முடியாத காரணத்தினால் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் பயன்படும் வகையில் பிக்ஸ்பி கிட்ஸ் 4G வீடியோ ஸ்மார்ட் வாட்ச் என்ற புதிய தொழில்நுட்பம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிக்ஸ்பி கை கடிகாரத்தை பயன்படுத்தி பெற்றோர் மற்றும் குழந்தை ஒருவரையொருவர் அழைக்கவும் செய்திகளை அனுப்பிக்கொள்ளவும் மற்றும் வீடியோ அழைப்புகளை மேற்கொள்ளவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஆன்லைன் இது GPS தொழில்நுட்பம் இருப்பதால் உங்கள் குழந்தைகள் எங்கு உள்ளார்கள் என்பது தொடர்ந்து கண்காணிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதில் ஜியோ ஃபேன்சிங் என்ற அம்சம் உள்ளது. அதன் மூலம் உங்கள் குழந்தைகள் பள்ளியில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அவர்கள் செல்லும்படியான வேலியை நீங்கள் இந்த கை கடிகாரத்தின் மூலம் உருவாக்கலாம் என்றும் அந்த ஜோனை விட்டு குழந்தைகள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும் என்றும் மீண்டும் குழந்தைகள் அந்த ஜோன் பகுதிக்கு உள்ளே வந்தால் எச்சரிக்கை ஒலி மீண்டும் தெரிவிக்கப்படும் என்ற வகையில் இந்த கை கடிகாரம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கை கடிகாரத்தில் ஒரு மைக்ரோஃபோன் இருப்பதால் குழந்தைகள் பள்ளிகளில் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை போன்றவற்றையும் கேட்க முடியும் என்றும்
பள்ளி நேர சமயங்களில் இந்த கை கடிகாரத்தை வைத்து குழந்தைகள் விளையாடாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு இந்த கடிகாரத்தை பள்ளி பயன்முறை வடிவத்திற்கு மாற்றிவிட்டால் அவர்களால் எந்தவிதமான விளையாட்டையும் அந்த கை கடிகாரத்தை வைத்து மேற்கொள்ள முடியாது என்றும் வெறும் நேரம் பார்க்க மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது. இத்தனை அம்சங்கள் அடங்கிய இந்த பிக்ஸ்பி கிட்ஸ் 4G வீடியோ ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகப்படுத்தியுள்ள JB Hi-Fi நிறுவனம் இந்த கை கடிகாரத்தை 249 டாலருக்கு ஆஸ்திரேலிய சந்தையில் விற்பதாக அறிவித்துள்ளது. குவாண்டஸ் விமான போக்குவரத்து நிறுவனம் 2 ஏர்பஸ் 330 ஏர்கிராஃப்ட் பயணிகள் பயன்படுத்தும் விமானங்களை கார்கோ விமானங்களாக மாற்ற இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதில் ஒரு விமானம் ஆஸ்திரேலிய போஸ்ட் நிறுவனத்திற்கு பொருட்களை விநியோகம் செய்வதற்கு பயன்படும் வகையிலும் மற்றொரு விமானம் சர்வதேச கார்கோ பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையிலும் வழங்கப்பட இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொது முடக்கத்தின் காரணமாக அதிகரிக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் அதிகப்படியான பொருட்கள் விநியோக பயன்பாட்டிற்கும் மேலும் கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு அதிகப்படியான பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டிய காரணத்தின் அடிப்படையிலும் ஆஸ்திரேலிய போஸ்ட் நிறுவனத்திற்கு இந்த கார்கோ விமானத்தை வழங்க இருப்பதாக குவாண்டஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதலாக 3வது ஏர்பஸ் A321 P2F என்ற பயணிகள் விமானத்தையும் கார்கோ விமானமாக மாற்றி ஆஸ்திரேலிய போஸ்ட் நிறுவனத்திற்கு வழங்க இருப்பதாகவும் கூறியுள்ளது. இது மட்டுமில்லாமல் 2023 வருடத்திற்குள் கார்கோ விமான பயன்பாடுகள் முறையாக அமைக்கப்படும் என்றும் கார்கோ விமானங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் குவாண்டஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்கள் அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதால் அவர்களுக்கு பொருட்கள் விரைவாக வந்து சேர வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். மேலும் கிறிஸ்மஸ் தினத்தில் அதிகப்படியான ஷாப்பிங் நடைபெறும் என்ற காரணத்தினாலும் 3 ஏர்பஸ் விமானங்களை ஆஸ்திரேலிய போஸ்டுக்கு குவாண்டஸ் நிறுவனம் வழங்க இருப்பதாக குவாண்டஸ் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆலன் ஜாய்ஸ் தெரிவித்துள்ளார். குவாண்டஸ் வழங்கும் இந்த கார்கோ விமானங்கள் ஆஸ்திரேலிய போஸ்டுக்கு மிகவும் பயன்படும் என்றும் இந்த விமானங்களை நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம் என்றும் ஆஸ்திரேலிய போஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரகம் கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்ததன் காரணமாக விக்டோரிய மாநிலம் ஜூலை 9 தேதி முதல் நியூ சவுத் வேல்ஸ் அரசுடனான எல்லை மூடலில் ஈடுபட்டது. இதன் காரணமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிக்கிக்கொண்ட பல விக்டோரிய மக்கள் மீண்டும் விக்டோரியாவிற்குள் வர முடியாத சூழ்நிலை உருவாகியது. அதன் பிறகு விக்டோரிய அரசு எல்லை அனுமதி விண்ணப்பம் முறையை கொண்டு வந்தது. ஆனால் இந்த எல்லை அனுமதி வழிகாட்டுதல் நடைமுறை முறையாக நடைபெறவில்லை என்றும் அதனால் பல நியாயமற்ற விளைவுகள் விக்டோரிய மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் விக்டோரியன் ஓம்புட்ஸ்மென் தெரிவித்துள்ளது. விக்டோரியா அரசு விதித்திருந்த எல்லை அனுமதி நடைமுறையை பற்றி விசாரணை மேற்கொண்ட ஓம்புட்ஸ்மென் டெபரா கிளாஸ் அதன் விசாரணை முடிவை இன்று விக்டோரிய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அதன்படி விக்டோரிய அரசு அறிவித்த ஜூலை 9 முதல் செப்டம்பர் 14 வரையிலான எல்லை அனுமதி வழிகாட்டுதல் நடைமுறையின்படி நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிக்கிக்கொண்ட விக்டோரிய மக்களிடம் இருந்து 33,252 விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆனால் அதில் வெறும் 8% விண்ணப்பங்களை மட்டுமே விக்டோரியா அரசு அனுமதித்து உள்ளதாகவும் இதன் காரணமாக பல விக்டோரிய மக்கள் மீண்டும் விக்டோரிய மாநிலத்திற்கு செல்ல முடியாமலும் தங்களது உறவினர்களை சந்திக்க முடியாமலும் உறவினர்கள் இறப்பிற்கு கூட செல்ல முடியாமலும் மேலும் வளர்ப்பு பிராணிகளை கண்காணிக்க முடியாமலும் இன்னல்களுக்கு உள்ளாகி உள்ளதாக விசாரணையில் தெரிவித்துள்ளார். மேலும் பல கணவன் மனைவிகள் இந்த நியாயமற்ற நடைமுறையால் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த விக்டோரிய அரசின் எல்லை அனுமதி உருவாக்கியுள்ளது என்றும் டெபரா கிளாஸ் கூறியுள்ளார். விக்டோரிய மக்களின் சுகாதார பாதுகாப்பு கருதியே விக்டோரிய அரசு இதுபோன்று செயல்பட்டது என்று கூறிக்கொண்டாலும் இந்த நடைமுறையானது நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்றும் பல விக்டோரிய மக்களுக்கு பெரும் துன்பங்களை இந்த அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் தனது விசாரணையின் முடிவில் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது ஆஷஸ் டெஸ்ட் போட்டிக்கான இடம் குறித்து தேர்வு செய்ய டெண்டர் விடப்படும் என கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது.
ஆஷஸ் தொடரின் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி ஜனவரி 14 முதல் 18 அன்று பெர்த் மைதானத்தில் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் மேற்கு ஆஸ்திரேலியா விதித்திருக்கும் கடுமையான கோவிட் கட்டுப்பாடுகள் காரணமாகவே போட்டியை தற்பொழுது வேறு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி திங்கட்கிழமை இரவு அனைத்து மாநில மற்றும் பிரதேச கிரிக்கெட் சங்கங்களுக்கும் அரசாங்கங்கள் மற்றும் மைதானங்களுக்கும் ஐந்தாவது போட்டியை நடத்துவதற்கான 7 ஆவணங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. ஏலம் எடுப்பதற்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சில முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. குறிப்பாக ஐந்தாவது போட்டி பகலிரவு ஆட்டமாக பிங்க் பந்து மூலம் நடைபெறும் என்றும் ஒளிபரப்புக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. மேலும் அனைத்து வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் கோவிட் பாதுகாப்பான நெறிமுறைகளை செயல்படுத்தும் திறன் கட்டாயம் வேண்டும். இதற்கிடையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற இருந்த ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்பட்டு விட்டதால் ஹோபார்ட் மைதானத்தில் இந்த டெஸ்டை நடத்த ஆர்வமாக உள்ளதாக டாஸ்மேனிய அரசாங்கம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான விண்ணப்பத்தை விரைவில் டாஸ்மேனியன் அதிகாரிகள் சமர்ப்பிக்க உள்ளனர். இந்நிலையில் முதலாவது ஆஷஸ் டெஸ்ட் போட்டி நாளை பிரிஸ்பேனில் தொடங்குகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.